அடுத்த கேள்வி, மாரியப்பன் அப்படிங்கிற ஒரு கேட்டிருக்காருங்க, ஐயா வாட் இஸ் அன்பு அண்ட் இறைத்தன்மை? அதாவது இறைத்தன்மைன்னு சொல்லி சொன்னாலே, இப்போ வந்து ஈஸ்வரன் சொல்லி சொல்றது தான் வந்து நம்முடைய சாஸ்திரங்கள் வந்து ஈஸ்வரனை தான் வந்து இறைவன்ன்ற மாதிரி சொல்றது. அது சாஸ்திரங்கள் பேர் ஈஸ்வரன்ட்டு பேர் சொல்லப்படுது. ஈஸ்வரனுக்கு ஆதாரமா இருக்கிறது வந்து பிரம்மம். மற்றபடி வெளிப்பட்ட அம்சத்துல வந்து ஈஸ்வரன் தான் வந்து பேசிக் ஒரு ரியாலிட்டியா இருக்கு. அந்த வெளிப்பட்ட ரியாலிட்டியில பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரனுடைய வெளிப்பாடு தான் அந்த பிரபஞ்சமா வெளிப்படுது. அப்போ வெளிப்படும் போது வெளிப்பட்டாலுமே பேசிக்கலா ஒரு இணைவு தன்மை இருக்கு. அந்த பேசிக்கல ஒரு இணையும் தன்மையில வந்து ஒன்னு, அந்த இணையும் தன்மையில அது ஈஸ்வரனா அம்சமா இருக்கு. அப்போ இணையும் தன்மை தான் வந்து ஈஸ்வரன் அம்சமா இருக்கு. அப்போ உண்மையான இணையும் தன்மைங்கிறது அன்புங்கிற அம்சத்துல இருக்கு. அந்த அதுல வந்து எதையுமே அதுக்கு அந்நியமா இருக்காது, எல்லாமே அதோட சேர்ந்த ஒரு ஒரு அந்நியமா இருந்தான்னு சொன்னா அந்நியமா இருந்து அன்பு பண்றது வேற, எல்லாம் ஒன்னா இணைஞ்ச நிலையில இருக்கிறது வேற. இப்போ அன்புங்கிறது ஒரு இணையும் தன்மையை குறிக்கிறது, அதான் உண்மை இல்லை. இந்த இறைத்தன்மைனாலும் ஒன்றுதான், உண்மையான அன்புனாலும் ஒன்றுதான், அதுவெல்லாம் ஒன்னோட ஒன்று இணைஞ்சிருக்குது. அந்த இப்போ சொல்லப்போனா வந்துன்னா நம்ம எது எல்லாத்தையுமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ, முழு மனசோட அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ, அக்செப்ட் பண்ணிக்கிடும் பொழுது அங்கே அன்பு செயல்பட ஆரம்பிச்சது. ரிஜெக்ட் பண்ணும்பொழுது அந்த ஒன்று அக்கௌண்டேட் ஆகலை, ஒன்றா ஒன்னோட ஒன்று அக்கௌண்டேட் ஆகலை, ஏதோ ஒரு வகையில் ஒன்றை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறோம். இப்போ ரிஜெக்ட் பண்ணாமல் எல்லாத்தையுமே நம்மளோட அக்காமடேட் பண்ணக்கூடிய ஒரு அக்காமடேட்டிவ் கெப்பாசிட்டியை இது பண்ணுறது தான் வந்து அன்போட இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த அக்காமடேட் கெப்பாசிட்டி வந்து சொல்லப்போனான்னு சொல்லி சொன்னால் அங்கே ஒரு தனித்தன்மைன்ட்டு ஒன்று இருக்காது. தனித்தன்மை இருந்தனாலே அந்த தனித்தன்மைக்காக செயல்படுறது மாதிரி ஆயிரும். இப்போ அக்காமடேட் பண்ணுற தன்மைக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லாதபடி எல்லாமே ஒரு டோட்டாலிட்டியை மீன் பண்ணுற மாதிரி வரும். அன்புங்கிறது ஒரு டோட்டாலிட்டியை மீன் பண்ணுது. இந்த டோட்டாலிட்டிங்கிறது இறை சுரூபமா இருக்கு. நீங்கள் விஷயங்கள் அடுத்த கேள்வி, இது மனோகர் கேட்டிருக்காருன்னு நினைக்கிறீங்க. ரெண்டு கேள்வி இருக்கு. முதல் கேள்வி, அகத்தியர் பாடல் மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. அப்புறம் இன்னொன்று, பட்டினத்தார் பாடல் வரி செத்தாரை போல திரி. முதல் பாடலில் மனமது செம்மையானால் என்று கூறுவதை அகப்பிரவாகமா பிரவாக நிலையாக எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னு கேட்கிறாருங்க. ரெண்டாவது கேள்வி அடுத்து கேட்குறேன். இல்லை, அதாவது மனமது செம்மையானால்ங்கிறது வந்து உண்மையிலேயே வந்து நோக்கமே வந்து மனசு செம்மைப்படுத்துறதாங்கிறது தான். அது வந்து பிரவாகமா போறதுதான் மனதனுடைய செம்மையான நிலையினு நம்ம எடுத்துக்கிறோம். அகத்தில் எண்ணங்களாக வரும் உணர்வு உணர்ச்சிகளால் பாதிக்கப்படாமல் இரஸ்பெக்டிவ் ஆஃப் குட் அண்ட் பேடா, வாட் எவர் வாஸ் ஹேப்பன்ட் இன் லைஃப், அக்செப்ட் இட், வாட் எவர் will come, let it come, whatever goes, let it go. என்று அகத்தில் மட்டுமே சும்மா இருந்து புறத்தில் செய்யும் செயலாகவே மாறி செயல்படுவதுதான். அதாவது நம்ம சொன்னால் ஆன்மீகம்னு சொன்னாலே இது அகத்துக்கு மட்டும்தான் எடுத்துக்கணும். ஆன்மீகங்கிறது புறத்துக்கான ஒரு அம்சம் இல்லை. அது அகத்துக்கு ஆன்மீகம், புறத்துக்கு நீங்கள் வந்து தர்மங்கிற மாதிரி எடுத்துக்கணும். செய்ய வேண்டியதை செயலை தர்மம் செயல்படுறது தர்மம். அதனால் அகத்தை பொறுத்தளவில் நீங்கள் எல்லாமே இயற்கைன்ட்டு எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அது இயற்கையை பற்றி நம்ம க்வெஸ்சன் பண்ண முடியாது. அது அன்கொஸ்டனபிள் ஃபேக்ட்ங்கிற மாதிரி எடுத்துக்கணும். அது அவ்வளோதான்ட்டு சொல்லி போயிட வேண்டியதுதான். அது அதனுடைய இயல்பில் அது இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கணும் பொழுது அது நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. அது அதை நம்ம முழுக்க முழு மனசோட ஏற்றிட வேண்டியது. அதனால அகத்தை பொறுத்தவரை ஃப்ரீயாக விட்டுறணும். செத்தாரை போல தெரியுங்க, நமக்கு அங்கே வேலை இல்லை. நமக்கு வந்து செத்தவனுக்கு என்ன வேலைங்கிற மாதிரி ஒரு இதுதான், அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைல்ல. நம்ம அந்த மாதிரி அகத்தை பொறுத்தளவு இயற்கையை பொறுத்தளவு எல்லாமே இயற்கைன்ட்டு எடுத்துட்டோம்னு சொன்னால் அப்புறம் அகத்தை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அகத்தை நம்ம ஏதாவது செயற்கைனா தான் நம்மளுடைய வேலை இருக்குது, செயற்கையை மாற்ற வேண்டிய வேலை இருக்குது. இயற்கையை மாற்றுறதுக்கு நமக்கு ஒன்றுமே இல்லை, அது அப்படியே ஏற்றிட வேண்டியது. நன்றிங்க. அதிலே இன்னொரு கேள்வி இருக்குங்க. ரமண மகர்ஷி கூறுவது யூஆர் செல்ஃப்,
செல்ஃப் என்பதும் ஆன்மா, கான்சியஸ் என்பதும் ஒன்றா அப்படின்னு. ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுடைய அணுகுமுறை வந்து அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஒரு ஸ்டைல் வச்சிருக்கிறாங்க. அவங்க அந்த மாதிரி நானே ஆன்மாங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்புறம் நான் சொல்லி என்னென்ன உணர்ச்சி வந்தாலும் அது செல்ஃப் தான், அதுல இருந்து தானே இது வந்திருக்குங்கிறனால எல்லாமே அதுதான் சொல்லி அப்படி ஒன்று சொல்லிடுவாங்க. உண்மையான செல்ஃப் வந்து இப்ப நான்கிறது அகங்காரம்னு சொல்றோம், பட் இருந்தாலும் அந்த அகங்காரமும் எங்க இருந்து வந்ததுன்னா அதுவுமே அந்த செல்ஃப்ல இருந்து வந்தது தானே. அதனால இது வேற அது வேற இல்லைன்னு சொல்லி ரெண்டுமே ஒண்ணுதாங்கிற மாதிரியும் கொண்டு போயிடுவாங்க. அதாவது அவங்களுடைய ஸ்டைல் அது. இப்ப நமக்கு வந்து முக்கியமா என்னன்னு சொன்னா அந்த இதை வந்து நீங்க ஃப்ரீயா விடணும். அகத்தை பொறுத்தளவு எல்லாமே செல்ஃப்னு சொல்லி சொல்ற காரணமே என்னன்னு சொன்னா செல்ஃப பத்தி நம்ம கொஸ்டின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் இயற்கை, இயற்கையானது இருக்குன்னு சொன்ன பிறகு நம்ம கொஸ்டின் பண்ண தேவையில்லைங்கும் போது மனதை நீங்க ஃப்ரீயா விடணுங்கிறதான் அப்படின்னு இன்டைரக்டா கொண்டு வராங்க. நம்ம டைரக்டாவே சொல்றோம்.